பெரும்பாலான இன்றைய தேவ ஊழியர்களுடைய தோற்றங்கள் அதிநவீன ரகமாகத்தான் இருக்கிறது பல ஊழியர்கள் அதிநவீன தோற்றத்தோடும் ஆடம்பர தோற்றத்தோடும் சினிமா நாகரிக தொடர்புடைய தோற்றத்தோடும் தங்களை காண்பிக்கின்றாங்க ஆனால் அவர்களையும் அநேகர் தேவ மனிதர்களாக பார்க்கிறார்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை சிலர் எழுப்புவாங்க அவர்கள் தங்களை அதிநவீன அதாவது ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக காண்பிக்கிறாங்க அதாவது உலகத்தில் ரொம்ப லேட்டஸ்ட்டு மாடர்ன் ஃபேஷன் ட்ரெண்டுன்னு அதுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி தங்களை காண்பிக்கிறாங்க பார்த்தாலே தெரிந்து நல்லா ஆடம்புறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி சினிமா டைப்பில் சினிமேட்டிக்காக தங்களை காண்பிக்கிறாங்க இந்த மாதிரி தேவ ஊழியர்கள்னு சொல்லுகிறவர்கள் தங்களை காண்பிக்கும் பொழுது அவர்களே அநேகர் தேவ மனிதர்களாக பார்க்கிறார்களே என்ற ஒரு கேள்வி இதனுடைய உண்மை என்னான்னு சொன்னால் பொதுவாக ஒன்றை புரிஞ்சிக்கணும் ஆன்மீக வாழ்க்கை இல்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லைனா தேவ ஊழிய வாழ்க்கை இந்த மாதிரிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு அதற்கென்று ஒரு விசேஷமான தோற்றம் தேவையில்லை ஒரு நார்மலான அப்பியரன்ஸே போதும் அதை இவர்கள் மிஞ்சி போய் தங்களை காண்பிக்கிறதில் ஒரு மிஞ்சின தோற்றத்தை காண்பிக்கிறதுக்கும் போகக்கூடாது அப்படியே ஒன்றுமில்லாதவள் என்று காண்பிக்கிறது அவ்விதமாக ரொம்ப லோவாக இறங்கி போகக்கூடியது தேவை கிடையாது நார்மலாக இருக்கலாம் ஆனால் இன்றைய உள்ள சூழல் என்னவென்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு பெரும்பாலும் தேவ ஊழியர்களிடத்தில் வந்து ஒரு சினிமா ரீதியான தோற்றங்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது காரணம் என்னன்னு சொன்னால் பழைய காலங்களையெல்லாம் ஒரு ஒரு தேவ ஊழியக்காரராக இருந்தால் ஜனங்கள் மத்தியில் எந்த விதமான ஒரு சிந்தனை விட்ட இருந்துன்னு சொன்னால் அவங்க ரொம்ப தாழ்மையாக இருக்கணும் சன்னியாசி மாதிரி இருக்கணும் சாதுக்களை போல் இருக்கணும் அவங்க முற்றும் துறந்தவளாக இருக்கணும் முனிவர்களை போல் இருக்கணும் அப்படி தான் அது அந்த காலத்தில் எதிர்பார்த்தாங்க முந்தின காலங்களில் ஊழியர்கள் சொன்னால் அந்த மாதிரி தான் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கேற்றபடி உடைகள் அணிந்திருப்பாங்க அதனால தான் கொஞ்சம் பேர் ஜிப்பா போடுவாங்க காவி உடை அணிவாங்க சிலர் செருப்பு போட மாட்டாங்க சிலர் சாதுக்கள் என்ற பெயரை சேர்த்துக்குவாங்க இன்னும் அநேகர் பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளாகவே இதற்காக வாழ்வார்கள் என்றால் ஜனங்கள் ஒருவரை தேவ ஊழியர்கள் என்று அக்செப்ட் பண்ணணும் சொன்னால் அவர் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான தோற்றத்தில் இருக்க வேண்டிய அந்த காலத்தில் தேவையாக இருந்தது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ உண்மையிலே ஜிப்பாக விரும்பி போட்ட ஊழியில் இருந்தாங்க எளிமையின் அடிப்படையில் உண்மையாகவே அணிகர்கள் இருந்தாங்க ஆனால் நிறைய பேர் ஜிப்பா போட்டதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அவர்கள் மனதார எளிமையை விரும்பினார் என்பதல்ல ஜனங்கள் மத்தியில் ஒரு ஊழிய காரணம்னா இந்த மாதிரி தான் ஒரு இமேஜ் இருக்கணும் அவன் வந்து ஒரு நல்ல அதை எளிமை ரொம்ப தாழ்மை நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து எல்லாவற்றையும் தனக்கு தேவனுக்காக இழந்துவிட்ட ஒரு தோற்றம் வேண்டும் அதனால் அந்த விதமாக காண்பித்தார்கள் ஆனால் இன்றைக்கு அடுத்த பக்கம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு வித்தியாசமாக இருக்க தோட்டங்கள் எல்லாம் அன்றைக்கு ஜிப்பா காவி அது மாதிரி நிறைய தாடி வச்சுருப்பாங்க நிறைய முடி வளர்த்துருப்பாங்க மொத்தத்தில் தேவ ஊழிகள் சொன்னால் ரொம்ப 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 ஒரு சாமியார் தோட்டம் இருக்கணும் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை நல்ல கோட் சூட் போட்டுக்கலாம் நல்லா அதை ஃபங்க்ஷன் ட்ரெஸ் எல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ஸ்பெஷல் ட்ரெஸ் அணிஞ்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சினிமா ரகமான உடைகள் அணிந்திருக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ நிறைய ஊழியக்காரர்கள் தோன்றுக்கிறாங்க இது என்ன அன்றைக்கு அப்படி இன்றைக்கு இப்படி அதுதான் காலங்கள் மாறிவிட்டது அந்த காலத்தில் ஊழியக்காரன்னா ஒன்றுமே இல்லாதவர் போலவோ எல்லாவற்றையும் விட்டது போல காண்பிக்கிறதும் அன்றைய தேவ ஊழியக்காரனுடைய அடையாளமாக மக்களால் பார்க்கப்பட்டது இப்போ என்னென்னா ஜனங்களுடைய பார்வை மாறிவிட்டது இப்போ ஊழியர்கள் ஏன் இந்த விதமாக ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக இருக்கிறார்கள்னு சொன்னால் ஜனங்கள் ஊழியக்காரர்கள் சொன்னால் நல்ல வசதியானவர்களாக நல்ல செல்வந்த உடையவர்களாக எல்லா நன்மைகளையும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் ஊழியர்னு நினைக்கிற ஒரு சூழல் இருக்கிறது ஊழியக்காரனை யார் வெறுமனை பிரசங்கம் பண்ணுறவன்ல வெறுமனை போதிக்கிறவன்ல வெறுமனை பண்ணுவதை பற்றி பிரசங்கம் பண்ணி போடல அவன் முதலாவது நல்ல விதமாக பொருளாதார நிலமையிலும் எல்லா விதமான சௌரிய சூழலும் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அந்தமாக அதுதான் ஊழியக்காரனுடைய இன்றைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஒரு ஊழிக்காரன் சொன்னால் அதை ஒருத்தர் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுறவங்கள கூட அதை சுட்டி காட்டி பேசினார் ஜவுளி கடைக்கு முன்னாடி ஒரு பொம்மையை வச்சுட்டு அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு விட்ருப்பாங்க எதுக்குன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு அதில் ஆகி என்ன செய்யணும் உள்ளே வந்து இது மாதிரி வேறு ட்ரெஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அது மாதிரி முதலாவது ஆசீர்வாதம்னா ஊழியக்காரன் வந்து வெல் ப்ளஸ்டாக இருக்கணும் அப்போ அவன் அதற்கேற்ற விதமாக உடுத்திருக்கணும் அப்போ விரல்கள் எல்லாம் மோதிரம் போட்டிருக்கணும் கழுத்தில் செயின் போட்டிருக்கணும் நல்ல பிரேஸ்லெட் போட்டிருக்கணும் நிறைய கோல்டு போட்டிருக்கணும் இந்த மாதிரிலாம் போட்டால் இதுதான் இன்றைய ஊழிய நாட்களில் இருக்கிற தேவ ஊழியனுக்குரிய அடையாளமாக இருக்கிற ஜனங்கள் இதைத்தான் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் இவ்விதமாக பார்க்குறா ஊழியக்காரனால் நல்லா ஆஸ்ரோதிக்கப்பட்டோம் தேவனவனை பொன்னாலும் பொருளாலும் சௌகரியத்தினாலும் ஆசிரியத்துருக்காங்க அதனால தான் அன்றைய காட்சி வேற இன்றைய காட்சி வேற அடுத்ததாக ஒரு கேள்வி என்னவென்றால் அன்றைக்கு அன்றைக்கும் போலி ஊழியல் இருந்தாங்க எல்லா காலத்துலேயுமே அதாவது என்ன சொல்லுது போலித்தனமாக மாய்மால ஊழியர்கள் இருந்தாங்க அன்றைக்கும் மாய்மால ஊழியல் இருந்தாங்க இன்றைக்கும் மாய்மால ஊழியல் இருக்கிறாங்க ஆனால் அன்றும் போலி ஊழியில் இருந்தனர் இன்னும் போலி இருக்கிறார்கள் அன்றைய போலித்தன செயல்பாட்டிற்கும் இன்றைய போலித்தன செயல்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நான் உங்களை ஏற்கனவே சொன்னேன் உண்மையாகவே தாழ்மையினுடைய அடையாளமாக எளிமையுடைய அடையாளமாக சாதாரணமான ஜிப்பா போன்ற சட்டைகளை அணிந்த நிறைய ஒளிக்காக இருந்தாங்க உண்மையாகவே தங்களை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து தாழ்த்தி காவி போன்ற உடைகளை அணிந்தவளும் இருந்தாங்க அதனுடைய அடிப்படையிலே தாடி வைத்தவளும் இருந்தாங்க அதனுடைய அடிப்படையிலேயே சன்னியாசியம் போன்ற வாழ்களும் இருந்தாலும் நிறைய பேர் உண்மை உள்ள இருந்தார்கள் ஆனால் இதன் மத்தியில் அந்த காலத்துலேயும் நிறைய பேர் போலியாக இருந்தாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து போலி ஊழியர்கள் இருந்து எப்படி அந்த போலி ஊழியத்தை பண்ணாங்கன்னு சொன்னால் ஜனங்கள் மத்தியில் எவ்விதத்தில் ஆகியும் தேவ ஊழியர் மாதிரி தோன்றிடும் அந்த காலத்தில் நிறைய பேர் ஜிப்பா போட்டாங்க எல்லாரும் இல்ல முதல்ல சொல்லிட்டேன் அதனால் ஜிப்பா போட்டவங்க எல்லாருமே அப்படியா நீங்கள் கேட்டுறக்கூடாது ஆனால் நிறைய பேர் ஜிப்பா போட்ட காரணம் என்ன தெரியுமா ஜிப்பா போட்டால் தான் அந்த காலத்தில் இவங்க ஊழியர்காரன் காவி அணிந்திருந்தால் தான் ஊழியக்காரன் நிறைய தாடி வச்சுருந்தால் தான் ஊழியக்காரன் காலில் செருப்படாக வந்தால் ஜூலிக்காரன் ரொம்ப சீரியஸாக ஃபேஸாக வச்சுருக்கணும் நிறையெல்லாம் சாப்பிடக்கூடாது நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த காலத்தில் ஊழியக்காரனுடைய அடையாளம் பார்க்கப்பட்டது அதனால் அந்த காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இதனுடைய அடிப்படையும் மாய்மாலம் பண்ணாங்க அவங்களுடைய மனதின் விருப்பம் வேறு உள்ள ஆசை வேறு பணத்தை விரும்புவாங்க சௌரியத்தை விரும்புவாங்க ஆடம்பரங்களை விரும்புவாங்க சுகபோக வாழ்க்கையை விரும்புவாங்க ஆனாலும் ஊழியக்காரன ஜனங்கள் வந்து இந்த மாதிரி தோன்றுகிறது தானே ஊழியக்காரன் எடுத்துக்கிறாங்க அதனால் சன்னியாசி தோற்றம் சாமியார் தோற்றம் தாடி தோற்றம் ஜிப்பா தோற்றம் காவி தோற்றம் இந்த மாதிரி நிறைய விதமாக தோற்றங்களை உருவாக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் என்னட் ப்ளீஸ் த பீப்புள் தன ஜனங்கள் தங்களை பார்த்தா தான் ஊழிக்காரன் எடுத்துவோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரான காலத்தில் பரிசீலனும் பார்த்திங்கன்னா பெரிய அங்கிகள் நீண்ட அங்கிகள் அணிந்து கொண்டு நின்று ஜெவம் பண்ணுவாங்க அதனால தான் ஆண்டோரனு சிறார் இந்த மாதிரி அங்கிகளை அணிந்து கொண்டு வருகிற அன்றைய பரிசீலர்களை கொடுத்து ஆண்டோய் என்ன செய்தார் விமர்சனம் பண்ணார் நீங்கள் இப்போ அந்த விதமாக அங்கேயும் அணிந்து கொண்டு நின்று ஜெவம் பண்ணுறீங்க ஆனால் உங்களுடைய உள்ளம் மனம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது மனிதர்கள் குறும்பாக அவங்களை நீதிமன்றங்களாக காண்பிக்கிறீர்கள் உங்களுடைய உள்ளமோ வேறு விதமாக இருக்கிறது ஆண்டை சுட்டி காட்டினார் அப்போது அந்த காலத்தில் வந்து மிக மிக சாதாரணமான தோற்றம் உள்ளவனைத்தான் ஊழியக்காரன் நம்பினபடினாலே அநேகர் மனதுக்குள்ளே சாதாரணமாக இருக்க விரும்பாவிட்டாலும் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை வேறு இதாக இருந்தாலும் ஜனங்களை வந்து டிசீவ் பண்ணுறதுக்காக ஏமாத்துறதுக்கா என்ன பண்ணாங்க அவங்க ரொம்ப சிம்பிளானவங்க ரொம்ப தாழ்மையானவங்க பண்ணாங்க சரி இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரும் இந்த காலத்தில் வந்து ட்ரெஸ் கோட் அப்படி இல்லையே இப்போ நல்ல அதாவது சினிமா ரகமாக லேட்டஸ்ட்டு ஃபேஷனில் அப்படி தான் வருகிறாள் இது காரணம் என்ன இதுதான் இந்த காலகட்டத்தில் ஊழியக்காரர்களுடைய தோற்றமாக அணைகளால் அறியப்பட்டிருக்கிறது ஜனங்கள் ஒரு ஊழியக்காரனை பார்த்த உடனே பார் அவர் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டதுனால அதுவும் ஊழியத்துக்கு வந்தனால என்னமோ ஆசிரவிக்கப்பட்டிருக்கிறார் என்ன டாப் பிராண்டு கார் வச்சுருக்கிறாரு என்ன விதமான நல்ல விதமான வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் வச்சுருக்கிறாரு என்ன விதமாக நல்ல ட்ரெஸ் கோடில் வரார் அவரை பார் அப்படியே நம்ம உலகத்தில் பெரிய ஒரு பணக்காரரை பார்த்த ஃபீலிங் வருது ஒரு சினிமாவில் உள்ளவரை பார்த்த ஃபீலிங் வருது ஒரு செலிப்ரிட்டி நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கிறவர் பார்த்த ஃபீலிங் வருது இதுதான் காட்ஸ் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் வந்து எல்லாரும் அல்ல ஆனால் கணிசமான மக்கள் கூட்டம் இப்போது தேவ ஊழிக்காரன இதை தான் பார்க்குறாங்க இந்த காலத்தில் யாராவது சாதாரணமாக உடை அணிந்து சிம்பிளாக வந்தால் இது என்ன ஊழிக்காரன் கர்த்தர் இவர் ஆசிருதிக்கலை போல இருக்குது இவர் உண்மையிலேயே கர்த்தர் ஆசிரதிக்கப்படும் ஏன் இந்த மாதிரி உடை அணிந்து வருகிறார் இந்த விதமாக சாதாரணமாக வருகிறார் இவரை பார்த்தாலே பஞ்சத்தில் அடிபட்ட மனுஷன் மாதிரி இருக்குது இவரை கர்த்தர் ஆசிருதிக்கிற போல இருக்குது இவருடைய வாழ்க்கையில் ஏதோ தவறு இருக்கிற போல இன்னும் சிந்திக்கிற ஒரு சூழல் உருவாக்கிக்கட்டு ட்ரெண்டு மாறுச்சு அந்த காலத்தில் காவி தோற்றம் ஜிப்பா தோற்றம் தலா சட்ட போட்ட தோட்டம் இந்த மாதிரிப்பட்ட தோட்டம் தேவன் இந்த காலத்தில் அப்படி இல்லை பெல் பார்க்க தோன்றணும் ரொம்ப சினிமேட்டிக்கான ஒரு அப்பியரன்ஸு கிடைக்கணும் ஆக சூழல் மாறிவிட்டது அன்றைக்கு அவ்விதமாக மாய்மாலம் பண்ணாங்க இப்போ இப்படி மாய்மாலம் பண்ணுறாங்க உண்மையிலேயே வசதி இல்லாமல் இருந்தால் கூட கோட் சூட் அணிகிற வசதி இல்லாமல் இருந்தால் கூட என்ன பண்ணிக்கிறோம் ஸ்டேஜில் வரவில்லை அதான் போடணும் நான் இதெல்லாம் தப்பு போடக்கூடாது அர்த்தத்தில் சொல்லலை அதனால் அதை இன்றைக்கி தப்பாக நினச்சிக்க புரியலை ஆனால் நிறைய பேர் நம்ம ஊழிக்காரன்னா எப்படி தான் பண்ணோம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போகணும் இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஃபேஷன் ட்ரெஸ் போட்டு போனால் தான் ஜனங்கள் நம்ம நம்புவாங்க இதுவும் ஒரு மாய் மாலம் அன்றைக்கி அது மாய் மாலம் இன்றைக்கு நான் ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி காண்பிக்கிறதனான ஒரு மாய் மாலம் அன்றைக்கு நான் எல்லாருடையும் திறந்து விட்டேன் என்று காண்பிக்கிற ஒரு மாய் மாலம் ஆக அன்றைக்கு அது அவிதமாக செயல்பட்டு இன்றைக்கு வேறு விதமாக செயல்படுகிறது அதே நேரத்தில் பல ஊழியர்களை பார்க்கும் பொழுதே அவர்களின் பண ஆசை பொருள் ஆசை ஆடம்பர ஆசை உலக பகட்டு ஆசை ஒளிவு மறைவின்றி தெரிந்தாலும் ஜனங்கள் அவர்களை பரிசுத்தம் குறைந்தவள பார்க்கவில்லையே இப்போ நிறைய ஊழியர்காரங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக தங்களுடைய ஆடம்பரமே காண்பிக்கிறாங்க அந்த காலத்து மாதிரி மறைக்கிறது ஒன்றும் கிடையாது அதாவது மறைவிடங்களில் ஆடம்பரமாக வாழ்ந்து விட்டு யாருக்கும் தெரியாமல் நல்ல சுகமாக வாழ்ந்துவிட்டு வெளித்தோட்டத்துக்கு மட்டும் சன்னியாசி மாதிரி காண்பிக்கிற இப்போ இல்லை இப்போ ஊழியர்கள் தங்களுடைய மனநிலையை நேரடியாக வெளிப்படுத்துகிறாங்க ஆடம்பரத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க எஸ் நாங்கள் பணத்தை போதுமான அளவு என்ன செய்யற நேசிக்கிறோம் நாங்கள் நல்ல ஐஸ்வ தான் இருக்க விரும்புகிறோம் அப்படி நேரடியாக காண்பிக்கிறோம் அதுபோல் இந்த உலகத்தில் எல்லாரும் அனுபவிக்க நாங்களும் அனுபவிக்க விரும்புகிறோம் உலகத்தில் எல்லாருடைய விருப்பமாக இருக்கிற என்டர்டைன்மெண்ட்ஸ் நாங்களும் என்டர்டைன்மெண்ட்ஸில் இன்வால்வாக இருக்கிறோம் உலகத்தில் உள்ள எதையும் நாங்கள் என்ன செய்யலை வெறுக்கல அப்படின்னு ஊழியக்காரர்கள் நேரடியான மெசேஜை கொடுக்குறோம் அதாவது அவங்கள பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியாது மறைக்கிறதெல்லாம் இப்போ நிறைய ஊழிக் இல்லை அதாவது த நாங்கள் உலகத்தில் ஒன்றிய விரும்பாதவர்கள் ஏசு கிறிஸ்தா எல்லா அதையும் முற்றுத்தணும் அப்படி இல்லை ஏசு கிறிஸ்துடைய நாமத்தில் எல்லா சுகபோகத்தையும் நாங்கள் அனுபவிக்கணும் அதனால் தங்களுடைய ஆடம்பரத்தை தங்களுடைய உலக பிரகாரமான தோற்றத்தை எல்லா விதம் அவர்கள் வாழ்ந்திட காண்பிக்கிறாங்க ஏன்னா எதையும் மறைக்கலை காரணம் என்னவென்று சொன்னால் ஜனங்கள் இந்த விதமான ஒரு சூழலை அவர்களை தவறாக பார்க்கலை ஜனங்கள் தேவ ஊழியக்காரனை குறித்த அந்த என்ன சொல்வது பார்வையை மாற்றி கொண்டார்கள் ஊழியக்காரன் வந்து ரொம்பவும் அதாவது தாழ்மையாக இருக்கணும் உலகத்தில் இருந்து எல்லாரும் மாதிரி வாழக்கூடாது எல்லாரும் போல் நடக்கக்கூடாது எல்லாரையும் போல பணாசி புராசி இருக்கணும் ஜனங்கள் எதிர்பார்க்கல அப்போது ஜ ஊழியக்காரனை குறித்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்து விட்டது அவர் எப்படி வேணால் ட்ர இது பண்ணட்டும் எப்படி வேணால் வாழட்டும் எப்படி அனுபவிக்கட்டும் அதெல்லாம் நமக்கு மேட்ரு கிடையாது அவர் கர்த்தனை ஊழியக்காராக இருக்கிறார் அது மட்டும் போதும் அவர்கிட்ட ஏதாவது அபிஷேகம் இருக்கா அது மட்டும் போதும் அவர்கிட்ட ஏதாவது வல்லமை இருக்கா அது மட்டும் போதும் மற்றபடி நம்ம பைபிளெல்லாம் படிக்கிறது மாதிரி ஒரு ஊழியக்காரர் இப்படித்தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை இது வந்து ஜனங்கள் ஊழியக்காரர்களை குறித்து கொண்டிருக்கின்ற எதிர்ப்பு எதிர்பார்ப்பை குறைத்து விட்டார்கள் ஏன்னா அந்த விதமாக சூழல் மாறிவிட்டது ஆவிக்கேற்ற பார்வைகள் இப்பொழுது இல்லை ஊழியக்காரர்களுடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஆடம்பரங்களையும் அதிக செல்வாசைகளையும் அதிக பகட்டுகளையும் அதிக விதமான சுகபோக ஆசைகளையும் அவர்கள் மறைக்காமல் இப்பொழுது நேரடியாக வெளிப்படுத்துகிறார்கள் அதைத்தான் இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சூழல்களை எல்லாம் என்ன செய்கிற அதை காட்சியாக்கி அதை ஒளிப்படமாக்கி போடுறாங்க அப்போ அதை பார்க்கும்போது எல்லோருக்கும் தெரியுது நாம நினைப்ப ஐயோ இந்த மாதிரிலாம் பார்த்தாச்சுன்னா ஜனங்கள் இவங்களை வந்து ஊழியக்காரன் நினைப்பார்கள் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி அதிலும் கணிசமான ஒரு கூட்டம் எப்பொழுதுமே பல நிலைகளில் மக்கள் இருப்பாங்க எல்லோரும் ஒரே விதமாக இருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி சூழல் மாறி வருது கணிசமான மக்கள் தேவ ஊழியக்காரர் இடத்துல அந்த ஊழியக்காரர்களுக்கு உரிய விதமான நல்ல அம்சங்களை எதிர்பார்க்கவில்லை அவர் உலகத்தில் எல்லாரை போல் இருக்கலாம் ஒரு சினிமா நடிகரை போல் இருக்கலாம் ஒரு அரசியல்வாதியை போல் இருக்கலாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பர்சனை போல் இருக்கலாம் ஒரு பெரிய நட்சத்திர அந்த சூழல் போல் இருக்கலாம் அது ஒன்றும் மேட்டர் கிடையாது அவருடைய அபிஷேகம் இருக்கா அதை மட்டும்தான் பார்க்கணும் அந்த விதமான ஒரு மனநிலை உருவாகி விட்டது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கேள்வி என்னென்னா கடைசியாக ஜனங்களுடைய மனநிலையை அறிந்து ஊழியர்கள் தங்களுடைய ஊழிய முறையை வடிவமைக்கிறார்கள் அதாவது ஊழியக்காரன் எப்படி நடந்துக்கணும் எப்படி தோன்றணும் எப்படி பேசணும் இதையெல்லாம் மனிதர்களுடைய மனநிலையை அறிந்து ஊழியக்காரர்கள் உருவாக்குறாங்களா இல்லை ஊழியக்காரங்கள் தங்களுடைய விருப்பங்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பு இவைகளின் அடிப்படையில் ஒரு பேட்டனை உருவாக்கி அதை ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாங்களா புரிந்து கொள்ள முடிகிறதா அதாவது ஒரு காலகட்டத்தில் ஊழியது ஒரு விதமாக இருந்தது வேதாந்தில் பார்க்கும்போது அது ஒரு விதமாக இருக்கிறது இன்றைக்கு ஊழியக்காரன் ஊழியக்காரருடைய செயல்முறைகள் ஊழியர்களின் நடைமுறைகள்லாம் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்போ ஊழியக்காரன்னு இப்படிலாம் இருப்பான் ஊழியக்காரன் இப்படிலாம் இருக்கலாம் என்பது போன்ற ஒரு என்ன சொல்வது ஒரு ஃபார்மேட் ஒரு பேட்டர்ன் ஒரு ஒரு மாடல் ஒரு வடி ஒரு வடிவத்தை உருவாக்கி ஒரு மாதிரியை உருவாக்கி இதை மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்களா ஊழியக்காரங்கள்ட்ட இப்படியே நீங்கள் எதிர்பாருங்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நல்லா எதிர்பார்க்காதீங்க பைபிளில் இருக்கிற வசங்களை சுட்டிக்காட்டி ஊழியக்காரனம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் தாழ்மையாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்காத ஊழியக்காரனம் இப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் திணிக்கிறார்களா இல்லை ஜனங்களுடைய மனநிலையே இப்போ ஊழியக்காரன்னா இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்களா அதனுடைய அடுப்பில் அவர் தங்களை கொள்கிறார்களா புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான ஒன்று தான் இதில் இரண்டு விஷயம் நடக்கிறது நிறைய ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்னால் இப்பொழுது நேரடியாக தங்களுடைய ஊழிய முறைகளை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுடைய மனநிலை ஆயத்தப்படுத்துகிறாங்க நாங்கள் இந்த விதமாக வாழுகிறதுனால இந்த விதமாக ஆடம்பரமாக இருக்கிறதுனால இந்த விதமாக நாங்கள் செல்வ நிலைமைகளை ஆசைப்படுறதுனால நீங்கள் வந்து எங்களை ஊழியக்காரர் இல்லை நினைக்கக்கூடாது இதுதான் இன்றைய ஊழியக்காரனுடைய உண்மையான அடையாளம் நாங்கள் ஐந்து வரலையும் மோதிரம் போட்டு வருவோம் கழுத்தெல்லாம் செயின் போட்டு வருவோம் பெரிய பெரிய பட்டப்பட்ட பிரேஸ்லெட்லாம் போட்டு வருவோம் நாங்கள் டைம் டு டைம் ரொம்ப வித்தியாசமாக ட்ரெஸ் கூடலாம் வருவோம் இதுதான் ஊழியக்காரனுடைய ஆசிர்வாதம் அப்படின்னு நீங்கள் நினைங்க இதான் ஆண்டு ஆசையோட அடையாளம் இப்படி ஒரு கருத்தை உருவாக்கி ஜனங்களுக்குள்ள திணிக்கிற வேலை நடக்குது இன்னொரு பக்கம் என்ன சொன்னால் இந்த நவீன உலகத்தில் நிறைய ஜனங்களுடைய மனநிலையம் அப்படித்தான் இருக்கிறது அவர்கள் இந்த உலகத்துக்கேற்ற நிலைமைகள் தான் விரும்புகிறார்கள் ஒன்று யோவான் நான்காம் மத்தியத்தினுடைய ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் ஏன் உலகம் செவி கொடுக்கிறது உலகத்திற்கும் அதே மனோபாய் நிறைய விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் குறிப்பிட்ட விதமாக பேதம் சொல்லுகிற அடிப்படை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவே இல்லை அவர்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் விசேஷமாக இருக்க வேண்டும் விவேகமாக இருக்க வேண்டும் மாதிரியாக இருக்க வேண்டும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேதம் கூறுகிறபடி ஜனங்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் உலகத்தில் எல்லாரும் இருக்கிறது மாதிரி இருக்கலாம் என இவர்களுக்கும் அதுபோன்ற ஆசைகள் உலகத்துக்கு ஏற்றபடியான வாழ்க்கை ஜனங்கள் விரும்புகிற ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை விரும்புகிற அப்படின்னாலே ஆன்மீகத்துக்காக எந்த விதமான கடினமான பாதையில் நடக்க விருப்பம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை மட்டும் விரும்புகிற அப்படின்னாலே அந்த விதமான ஒரு ஊழிய முறையை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஏசுனாதர் மேலே நம்ம அனுபவிச்சிருக்கணும் விசுவாசம் வச்சுக்கணும் அதனுடைய விளைவு ஆசீர்வாதத்தை பெறணும் ஆனால் அதுக்கு பதிலாக இந்த இடுக்கமான பாதை ஒடுக்கமான பாதை இந்த மாதிரிலாம் ஒன்றும் வேண்டாம் கடினமான பாதை நம்ம வந்து கர்த்தருக்கு அப்படி வாழணும் இப்படி வாழணும் பணாசக்கூடாது பொருளாசை கூடாது உலகாசக்கூடாது உலக கலாச்சாரம் இதெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது ஒரு ஈஸி கோயிசம் இருக்கணும் எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறனால இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக நேரடியாக நாங்கள் செல்வத்தையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் மிகுதியாக விரும்புகிறோம் நாங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு தோற்றத்தை அதிகமாக விரும்புகிறோம் நாங்கள் எல்லா விதமான சூழல் போல தான் நாங்கள் வாழ விரும்புகிறோமே நேரடியாக காண்பிக்கலாம் ஒன்றையும் மறைக்கல தே ஆர் நாட் ஹைடிங் என்ன திங் ஆனா பீப்புள் லைக் இட்ஸ் காரணம் என்றால் மனிதர்களுடைய மனநிலையும் மாறிவிட்டது ஊழிக்காருடைய மனநிலையும் மாறிவிட்டது இன்னொரு பக்கம் பெரும்பாலான ஊழியக்காரர்கள் இவ்விதமான ஒரு பகட்டான வாழ்க்கை முறையே இவ்விதமான ஒரு படோடாமான ஒரு வாழ்க்கை முறையே இவ்விதமான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை முறையே இதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்கு எதுவிதமாக இவ்விதமான ஒரு செட்டப்பை மைண்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்க அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இனிமேற்பட்டு ஊழியக்காரன்னா இப்படி தான் இருப்பான் நீங்கள் அந்த விதமாக பாருங்கள் என்று திணிக்கிறாள் எனவே ஜனங்கள் பத் மத்தியிலும் அவருடைய மனனுடைய விளைவாக ஊழியில் பிடிக்கிறார்கள் ஊழியர்களும் தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே ஜனங்களை வடிவமைக்க விரும்புகிறார்கள் இதற்கிடையிலே ஞானம் உள்ளவன் வேதத்தினுடைய வார்த்தையில் என்ன சொல்லுகிறது ஒரு ஊழியக்காருடைய அடையாளமாக என்ன வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையுடைய நான் வேதம் சொல்கிறது அவைகளை அறிந்து கொண்டு ஞானத்தோடு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் விவேகத்தோடு களை பழகிக்கொள்ள வேண்டும் எது சரி எது சரியில்லை என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள தெய்வன் போதுமான நமக்கு கிருபியை கொடுக்கிறார் அந்த கிருபியை பற்றி கொண்டு வாழ அழைக்கப்படும்